அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹாஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரம்ஜான் டே 16 நாங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபிஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி இஃப்தார் ரெசிபிக்காக நான் வந்து மீன் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ரெசிபிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, மீன் கட்லெட் அப்புறமா மீன் பஜ்ஜி, கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு மீன் கட்லெட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து பாறை மீன் எடுத்துக்கிறேன். பாறை மீன் வந்து நல்லா உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி நல்லா சத பீஸாகவும் தான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா கட்லெட்டில் எப்படின்னா ஃப்ரை பண்ணி தான் போட போகிறோம், முள்ளெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா துண்டு பீஸாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேரினேஷனுக்காக அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து நல்ல மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீனுக்கும் தயிருக்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக லெமனும் புளிஞ்சு ஊற்றிருக்கேன். இது கூடவே நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த மசாலா நல்லா மேரினேஷன் ஆகி சூப்பராக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கட்லெட் பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆனதும் அதில் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து ஃப்ரை பண்ண வச்சுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் ஆகலை, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண நான் வச்சுட்டேன். ரொம்ப அதை வந்து கருக எடுக்காமல் நார்மலாக ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம லைட்டாக பிச்சு பிச்சு போடணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபோர்க்கும் நைஃபும் வச்சு லைட்டாக அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். இது நம்ம நார்மலாக சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம இதில் வந்து சிக்கனுக்கு பதிலாக மீனை ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் தான் அதோடய டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்த மீனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிச்சு களியாக்கிற வேண்டாம், லைட்டாக அந்த ஃபோர்க்கை வச்சு நம்ம கிட்ட பிச்சு விட்டாலே சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீன் பொரித்த அதே அந்த பேன்லே தானே நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி அது கூடவே ஒரு இது மிளகாயும் ஆட் பண்ணி நான் நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக அது அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். இது கூடவே நான் வந்து உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாட்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். காரம் உப்பெல்லாம் பார்த்து ஆட் பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைலேயே நம்ம இந்த ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாட்டு கொத்தமல்லி இலையை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பிச்சு வச்சுருக்கிற மீனும் அப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இந்த மீன் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது நல்லா மிங்கிள் ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து நார்மலாக கட்லெட் நம்ம வந்து எந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து ரவுண்டு பிடிப்போமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரவுண்டு பிடிச்சி நார்மல் கட்லெட்டோட கான்செப்ட்லேயே நம்ம அதை வந்து பண்ணிடலாம். இப்போது எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம மீனுக்கும் முட்டைக்கும் ஆகாது, அதனால் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க இந்த கட்லெட்டை ஃபஸ்ட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டுமே செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட்டுக்கு மீன் மேரினேஷன் எந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி தான் மீன் பஜ்ஜிக்காகவும் மேரினேஷன் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கிறேன். வீட்டில் என்ன தான் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தாலும் இங்கே கண்டிப்பாக வந்து சர்பத்து வேணும். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து சர்பத்தும் கலக்கி வச்சுட்டேன். ஏன்னா இப்போவே அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா தான் குடிக்க சமயம், அதாவது நோன்பு திறக்க சமயம் நல்லா தனுப்பாட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது.
இன்னும் வேணா போட்டு வெரி குட் அப்படி வேலையை போட்டு. அப்புறமா அந்த மீன் பஜ்ஜி செய்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிறேன். நம்ம கடையிலேயே கிடைக்கிற அந்த பஜ்ஜி மிக்ஸ் இருந்தால் கொள்ளலாம், ஆனால் எனக்கு அன்றைக்கி இல்லை, அதனால நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா நல்லா அரோமா வர்றதுக்காக நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு ஒரு மாதிரி தண்ணியாயிரும். இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கலாம், என்கிட்ட இல்லாதனால நான் வந்து கொஞ்சமாட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணேன். அப்போ அந்த மாவு நம்ம பஜ்ஜி பொரிக்கும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து டைமும் ஆகிட்டு, அதனால் நான் வந்து கட்லெட்டை வந்து பொறவு, அதாவது மீன் பஜ்ஜி பொரித்ததுக்கு பிறகு அதை கட்லெட் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த மீன் பஜ்ஜியை நான் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா நம்ம வந்து ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுட்டு நல்லா சூப்பராக ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே மீன் வேகமாக ஆயிரும், மேலேயும் நமக்கு வந்து நல்லா கலராக இருக்கணும், உள்ளேயும் நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து நோன்பு திறக்கிறதுக்கு டைம் வேற ஆகிட்டது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம் பழத்தை நல்லா வந்து அடித்து ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். நான் எப்போவுமே வேலை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் என்ன ரெசிபி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த 4:30 தான் அந்த அசர் தொழுதுக்கு பிறகு தான் இன்றைக்கி நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறது. அதனால் எப்போவுமே எனக்கு வந்து டிஷ்லாம் பண்ணி முடித்து வரும்போது நல்லா டைம் ஆயிரும். முக்கால்வாசி எப்படின்னா நோன்பு திறந்துட்டு இருக்கும்போது தான் எல்லாமே நான் வந்து டேபிளில் கொண்டு வந்து வைப்பேன் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சுது. இவங்க வேற ஒரே சத்தம் போட்டு இருந்தாங்க, நீ செய்கிறதா இருந்தால் 4 மணிக்கே செய், எதுக்கு 5 மணிக்கு செய்கிற அப்படின்னு. அது வரைக்கும் தோண மாட்டேங்குது. அந்த 4:30 தாண்டினப்பறம் தான் சரி நம்ம ஏதாவது ஒன்று செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக படப்படப்படான்னு என்னெல்லாமோ செய்கிறது. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ரொம்பவே டைம் ஆகிட்டுது. நான் அந்த கேப்லேயே நான் வந்து கட்லெட் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு டேபிள்லேயும் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ரொம்ப டைம் ஆகிட்டுது. நான் இந்த டேபிளில் இதெல்லாம் வைக்கும் போதே பாங்கு சொல்லியாச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்தாச்சு. நான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே பிளேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் டேபிளில் கொண்டு வைக்க வைக்க இவங்க வந்து திட்டிகிட்டே தான் இருந்தாங்க, நீ எப்போ இப்படி தான் பண்ணுவியா எடுப்பியான்னு சொல்லிட்டு. நல்ல காலம் நான் வந்து வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணனால திட்டினது எதுவுமே அதில் வரல. அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் என் பாட்டுக்கு கணக்கிடாத மாதிரி டேபிளில் எல்லாமே பண்ணிட்டும் இருந்தேன், பக்கத்துலேயே வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக நானும் வந்து நோன்பு திறந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா இதுதான், மீன் கட்லெட், அப்புறமா வந்து மீன் பஜ்ஜி. மீன் கட்லெட்டும் மீன் பஜ்ஜியும் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பொரித்தேன். ஸோ அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. மீனும் அந்த மீன் கட்லெட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம சிக்கன் கட்லெட் பண்ணோம்ல அதே கான்செப்டில் பண்ணது தான், ஆனால் அதே மாதிரி தான் இருந்து நல்லா இருந்தது. அதை விட அந்த கோகோனட் ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால அதோட அந்த அரோமாவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மீன் பஜ்ஜியும் பார்த்திங்கன்னா உள்ளேயும் நல்லா குக் ஆகி சூப்பராக இருந்தது. அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகி காமிக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாட்டு ஹயா வந்து சைக்கிளில் கொஞ்சம் ஸ்கிட் அடித்து கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் சொல்லுவோம், அதையும் தான் நான் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். டெல்லும் டாடா பாபாய், சி யூ. ஓட்டு ஓட்டு வா. ஒர்க்கவுட் ரொம்ப பார்க்கட்டு. சூப்பர் இருக்கு. அடி 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 டிஸ்கிரி டிஸ்கிரி டிஸ்கிரி.